ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் சீல். மெக்கானிக்கல் சீல்னா என்னங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மெக்கானிக்கல் சீல், மெக்கானிக்கல் சீல்னு சொல்கிறது எதுக்கு, எது எந்த யூஸுக்கு வேண்டி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஒரு பம்பு இல்லைனா கம்ப்ரஸர், அதாவது ரொட்டேட்டிங் எக்யூப்மெண்ட், எந்த எக்யூப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும். அந்த லீக்கேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி வந்து பார்த்திங்கன்னா சீல் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த சீல் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து பேக்கிங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீல் கொண்டு வந்தாங்க. இந்த பேக்கிங் சொல்கிறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, நான் அசாடஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம பம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து யூஸ் பண்ணலாம். இதே இது அசாடஸான கெமிக்கல்ஸோ இல்லை அசாடஸான ஃப்ளூயிட்ஸோ நம்ம வந்து பம்ப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெக்கானிக்கல் சீலுக்கு போய் வேண்டிய நிர்பந்தம் இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா, பேக்கிங் வந்து நம்ம போட்டுட்ருக்கும்போது சம அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுக்கு லூப்ரிகேஷன் கொடுக்கணும். அப்படி லூப்ரிகேஷன் கொடுக்காத பட்சத்தில் என்னாகும் பார்த்திங்கன்னா உங்களுடைய பேக்கிங் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். இதே இது ஹை அசாடஸான ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம வந்து பேக்கிங் சீலிங் கொடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷனுக்கு வேண்டி யூஸ் பண்ணோன்னா நம்மளுடைய என்வரான்மெண்டலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹை அசாடஸ் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீலை வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து பிரபலமாக நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மெக்கானிக்கல் சீல் வந்து யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜீரோ லீக்கேஜ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் அண்ட் பவர் லாஸை வந்து இது கம்மி பண்ணி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஷாஃப்ட்டு ஸ்லீவு, இந்த இது பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவுக்கு மேலே தான் உட்காந்துருக்கும். இதனால் ஷாஃப்ட்டு ஸ்லீவ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தேய்மானத்தை வந்து குறைச்சிது. இந்த மெக்கானிக்கல் சீலில் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இதுக்காகக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ரெஷர் ஹை கரோசிவான லிக்யூட்ஸை வந்து நம்ம வந்து பம்பிங் பண்ணும்போது நமக்கு வந்து சீலிங்க்கு வந்து இந்த மெக்கானிக்கல் சீல் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பம்பிங் அப்ளிகேஷன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சீல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீலை வந்து நம்ம வந்து மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீல்னால் என்ன, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பம்பில் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீல் அசம்பிளி இருக்கும். அது என்னங்கிறத நான் இந்த படத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சீலு. இந்த மெக்கானிக்கல் சீலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி பிரிச்சுருக்காங்க, அந்த மெக்கானிக்கல் சீலில் என்னென்ன பார்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக முதல்ல சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சீல்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஸ்டீலு, ஸ்டேஷ்னரி சீல் அதாவது செகண்டரி சீலு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீல் ஹார்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இந்த மூணு வந்து என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ப்ரைமரி சீல்னு சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மெக்கானிக்கல் சீலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டரி காம்பனண்ட்டு ப்ளஸ் ஸ்டேஷ்னரி காம்பனண்ட் ரெண்டுமே இருக்கும். இந்த ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வராமல் நம்மளுக்கு வந்து தடுக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சீல்னு சொல்லுவோம். இதே இது செகண்டரி சீல்னு சொல்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹார்டன் மெட்டீரியல் சாஃப்டன் மெட்டீரியல் அதாவது ரோட்டரி மெட்டீரியலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி மெட்டீரியலும் தவிர இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஓரிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்டரி சீல்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெட்ஜஸ்ஸு வீரிங்ஸு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பம்பிங் ரிங்க்கு மேலே வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து சில அப்ளிகேஷன்ஸில் வெட்ஜு வந்து உங்களுக்கு வந்து ரோட்டரி சீலுக்கு பின்னாடி வந்து வெட்ஜு வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து செகண்டரி சீல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்டு சீலிங் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீல் ஹார்டுவேர்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாண்ட் ரிங்கு, காலஸ்ஸு, கம்போஷன் ரிங்கு, பின்னு, ஸ்ப்ரிங்கு, பெல்லோஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாகவும் நம்ம வந்து லீக்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுவோம். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான மெக்கானிக்கல் சீலை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ். அதாவது ப்ரைமரி சீல், செகண்டரி சீல், அப்புறம் ஹார்ட்வேர், இந்த மூணையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோடைய ஒர்க்கிங் ப்ரின்சிபல் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு புரியும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெக்கானிக்கல் சீல் இருக்குல்ல அதில் வந்து ப்ரைமரி சீல்னா என்னங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ப்ரைமரி சீல்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேட்டிங் ரிங்கு இருக்கும். அது ஒரு ப்ரைமரி சீல்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷ்னரி பார்ட்ஸு, இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமைஸ் பண்ணி இதை வந்து வைப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லீக் வந்து ப்ரிவெண்ட் ஆகும். அப்போது அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம் திக்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த ஃபிலிம் திக்னஸ் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லீக் வந்து கம்மியாகும். அப்போது
இந்த ஸ்டேஷ்னரி சீல் அதாவது ப்ரைமரி சீலில் வந்து என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத இந்த படத்தில் காமிக்கிற பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்பிங் ரிங் இருக்கும், அப்புறம் வந்து சீட்டு ஆர் மேட்டிங் ரிங்னு சொல்லிட்டு ரெண்டான இருக்குது. இந்த ப்ரைமரி ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி அந்த மேட்டிங் ரிங்கில் வந்து உங்களுக்கு இந்த ஃபிலிம்முடைய திக்னஸை கம்மி பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ் வந்து கொடுத்துருப்போம். அந்த ஸ்ப்ரிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி அழுத்திக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த ப்ரைமரி சீலில் மெயினாக வந்து ப்ரைமிங் ரிங்கு, அப்புறம் வந்து சீட்டில் வரக்கூடிய மேட்டிங் ரிங்கு, இந்த ரெண்டுக்கும் வர இடையில் வரக்கூடிய இந்த ஃபிலிம் திக்னஸ், இந்த இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக் வந்து அரெஸ்ட் ஆகுது. இந்த லீக் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபிலிம் திக்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெட்டீரியல், அதாவது ஃப்ரேமிங் லிங் பம்பிங் ரிங்கில் உள்ள மெட்டீரியலும் இந்த மேட்டிங் ரிங்கில் இருக்கக்கூடிய மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறையிறதுனால உராய்வு ஏற்படுறதுனால பார்த்தீங்கன்னா வியர் ஏற்படும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் வந்தாகும். இதே இது உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீக்கேஜ் வந்து அதிகமாகும். இதனால நம்ம வந்து என்ன சீலுக்கு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சீல் வந்து ஓடும்போது நம்ம வந்து எப்போவுமே வந்து ரன்னிங்கில் ஓடும்போது ட்ரையாக ஓடிடக்கூடாது, அப்புறம் ஸ்டேபிளாக ஓடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய ஃப்ளஷிங் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நார்மலாக ரொம்ப ரைஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து பம்பை ஸ்டாப் பண்ணி என்னன்னு சொல்லி பார்க்கணும். சீலுடைய சீல் பாட்டு டெம்பரேச்சர் இருக்கும், அந்த டெம்பரேச்சர் வந்து கொடுத்த அளவை விட அதிகமாக போச்சுன்னா சீல் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் அதிகமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீல் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணங்கள் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இது வந்து ப்ரைமரி சீல். ப்ரைமரி சீல்னால் என்னன்னு சொன்னேன், அந்த பம்பிங்கிற ப்ரைமிங் ரிங்கும் அதுக்கப்புறம் மேட்டிங் ரிங்கும் ரெண்டும் சேர்றது தான் பார்த்திங்கன்னா ப்ரைமரி சீலு. அந்த ரெண்டுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் வந்து இருக்கும், அதை வந்து ஃபிலிம் திக்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபிலிம் திக்னஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா வியர் அண்ட் டியர் ஆகும், அதே இது அதிகமாக இருந்துச்சுன்னா லீக்கேஜ் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ் வந்து கம்மியாக இருக்க வச்சுருந்தோம் ஃபிலிமில் வந்து அது கம்மியாக வைக்கும் போது பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம் வந்துச்சுங்கிறத காமிக்கிறேன். இதில் வந்து நம்மளுக்கு வியர் ஆச்சு, அந்த படம் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா லூப்ரிகேஷன் இல்லாததுனால வந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி சீலில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ப்ரைமரி ரிங்னு ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்டிங் ரிங்னு பார்த்தோம். அது வந்து என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கிராஃபைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கார்பன் கிராஃபைட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிக்கான் கார்பைடுக்கு வந்து கன்வெர்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிட் சிலிக்கான் கார்பைடு, அதுக்கப்புறம் வந்து டங்ஸ்டன் கார்பைடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து டங்ஸ்டன் கார்பைடு வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பன் கிராஃபைட் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் வந்து சிலிக்கான் கார்பைடு யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சாலிட் சிலிக்கான் கார்பைடு யூஸ் பண்ணாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் கார்பைடு வந்து யூஸ் பண்ணுறாங்க ப்ரைமரி சீல், அதாவது பம்பிங் ரிங்னு சொல்லுவோம் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் ரிங். இந்த மேட்டிங் ரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுடைய ஸ்டஃபிங் பாக்ஸில் உட்காந்துருக்கும் ஸ்டேஷ்னரி பார்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிக்கல் ரெசிஸ்டண்ட்டு இருக்கும், ஹை நிக்கல் காஸ்டைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செராமிக் வந்து இருக்கும், 99% இந்த செராமிக்கில் வந்து அலுமினியம் ஆக்சைடு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நான் வந்து ஒரு மேட்டிங் ரிங் செராமிக்கோடைய இதை வந்து இதில் காமிச்சிருக்கிறேன், பார்த்துங்க, இது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்போ மெட்டீரியல் வந்து ப்ரைமரி ரிங்க்கு என்னென்ன ப்ரைமரி சீலுக்கு என்னென்ன வரும்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து மெயினான பார்ட்ஸ் என்ன, ப்ரைமரி ரிங்கு மேட்டிங் ரிங்கு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. ஏன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் வந்து ப்ரைமிங் ரிங்கில் வந்து அழுத்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் ரிங்கில் போய் ஜாயின் பண்ணும், ஜாயின் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிலிம் திக்னஸை வந்து எவ்வளோ தூரம் அட்ஜஸ்ட் பண்ணலாமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து லீக்கை வந்து கம்மி பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெயினான பார்ட்ஸ், ப்ரைமரி ரிங் மேட்டிங் ரிங் அப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லீக் வரலாம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி சீலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைமரி ரிங்லேயும் அப்புறம் மேட்டிங் ரிங்லேயும் வரலாம். செகண்டரி சீல்னு சொல்லும்போது ப்ரைமரி ரிங்கு ப்ளஸ் ஷாஃப்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம ஓரிங்ஸ் போடுவோம், அது மூலமாக வந்து லீக்கேஜ் வந்து வரலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் ரிங்னு சொல்கிறது ஸ்டேஷ்னரி ரிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் பாக்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம், அது வந்து ஹவுசிங் சொல்லுவோம். அப்போ அந்த ஹவுசிங்க்கும் மேட்டிங் ரிங்க்கும் இடையில வந்து ஒரு கேஸ்கட் போடுவோம், கேஸ்கட் ஆர் ஓரிங். இது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம். இந்த மூணு ரீசன்ஸ்னால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் வந்து ஆகும். ஓகேங்களா?
ரெண்டாவது இந்த இந்த ப்ரைமரி ரிங்க்கும் மேட்டிங் ரிங்க்கும் அந்த லிக்யூட் ஃபிலிம் வந்து திக்னஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும் தெரியுங்களா? 0.5 த்ரீ மைக்ரான் திக்னஸ் தான் கொடுக்கணும். இதுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், கம்மியாக கொடுத்தீங்கனாலும் அதுக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வரும், ஓகேங்களா? அப்புறம் செகண்டரி சீல், செகண்டரி சீல் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஓரிங்கு வெட்ஜு பெல்லோ. இந்த ஓரிங்கு வெட்ஜு பெல்லோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இந்த ஷாஃப்ட்டுக்கும் உங்களுக்கு ப்ரேமிங் ரிங்குக்கும் இடையில வரக்கூடிய லீக்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்டிங் ரிங்கில் ஹவுசிங்க்கு பின்னாடி ஒரு ஓரிங் வரும், அதில் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா? அப்போ இது வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த ஓரிங்ஸ் பற்றி என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குங்கிறத நான் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஓரிங் இல்லாமல் வெட்ஜு வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறது இந்த படத்தில் காமிச்சிருக்கிறேன், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இது வந்து வெட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இந்த சீலில் வந்து எப்படி இருக்குங்கிறத காமிச்சிருக்கோம். சீல் டைப் வந்து 109B ஓகேங்களா? இது வந்து பெல்லோ டைப்பு. இதில் இருக்கக்கூடிய எலாஸ்டிமர் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சீலுடைய டைப்பு, இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து மெயினாக வந்து என்னென்ன டைப்ஸ் வந்து ஃபீல்டில் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் நான் வந்து இதில் சொல்லித்தரேன். புஷர் டைப் வந்து யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து அன்பேலன்ஸ்டு சீலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு சீலு, கன்வென்ஷனல் சீலு, அப்புறம் நான் புஷர் சீலு, அப்புறம் வந்து கேட்ரேஜ் டைப் சீலு, ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுறக்கூடிய முக்கியமான மெக்கானிக்கல் சீலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக்கல் சீலில் டியூவல் மெக்கானிக்கல் சீல் வரும், ரெண்டு சீல் வந்து போடுவோம். அந்த சீல் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸில் வச்சுருப்பாங்க. அது என்ன அரேஞ்ச்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பேக் டு பேக் அரேஞ்ச்மெண்ட்டும் டேண்டம் அரேஞ்ச்மெண்ட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ரெண்டாவது, இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் போதும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மெக்கானிக்கல் சீலை வந்து எப்படி அசம்பிள் பண்ணலாம், அதில் என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம வந்து வேறொரு வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறது வந்து ஓரளவு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி நான் வந்து அதை வந்து அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுவேன், ஓகேங்களா? அதனால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுடைய டவுட்ஸை, நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு நம்முடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது மெக்கானிக்கல் சீல்னால் என்ன, அந்த மெக்கானிக்கல் சீலில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, பேசிக்கான திங்ஸ். ஏன்னா மெக்கானிக்கல் சீலை பற்றி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் சீலை காமிப்பாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுறது டிஸ்அசம்பிள் பண்ணுறது மட்டும்தான் காமிச்சிட்ருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் சீல்னால் அதில் என்னென்ன சீலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரைமரி சீல்னால் என்ன, செகண்டரி சீல்னால் என்ன, மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ்னால் என்னங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இது இந்த ஒர்க்கிங் ப்ரின்சிப்பலை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சீல் எல்லாமே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் டைப்ஸ் வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, புஷர் டைப்பு, நான் புஷர் டைப்பு, பேலன்ஸ்டு, அன்பேலன்ஸ்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லோ டைப்பு, கன்வென்ஷனல் டைப்பு, கேட்ரேஜ் டைப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்ஸு. ஆனால் ஒர்க்கிங் ப்ரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இதே மாதிரி தான் இருக்கும். இதை தான் பேஸ் பண்ணி போவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் தனியாக வருது. அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீலை வந்து எப்படி மவுண்ட் பண்ணியிருக்கிறோங்கிறது. அப்புறம் இதோடைய சப் அசம்பிளிஸ்ன்னு சொல்லுவோம். சப் அசம்பிளிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீலுக்கு ஃப்ளஷிங் பிளான்ஸ் இருக்குது, அது சிங்கிள் சீலுக்கு ஃப்ளஷிங் பிளான்ஸ் தனியாக இருக்குது, அப்புறம் வந்து செகண்டரி சீலுக்கு வந்து டபுள் சீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷிங் பிளான் வந்து தனியாக இருக்குது, அப்போ அதோடைய ஆக்சஸரிஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய என்ன டவுட்டாக இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.